ஓகே ஸோ எஸ் கைஸ் லாஸ்ட் இயர் நடந்த மாதிரி இந்த இயரும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பெரிய பெரிய ரிட்டர்ன் வந்து நடக்க போகுது. ஒன்ஸ் அகைன் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ரிட்டர்ன் வந்து நடக்க போகுது. நம்மளோட சீனியர் லீடர் ஜான்சனை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாரு, நம்மளோட பீஸ்டின் கார்னர் ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன் பண்ண போகிறாரு, நம்மளோட பில் கோல்பர்க் ரிட்டர்ன் பண்ண போகிறாரு, மேபி அண்டர் டேயர் கூட வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி வந்து அப்டேட் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ரிட்டர்ன் வந்து நடக்க போகுது, இது ரிலேட்டட் என்ன அப்டேட் வந்துருக்கு நம்ம வீடியோக்குள்ள பார்ப்போம். ஆல்சோ லாஸ்ட் இயரில் வந்து டிஎல்சி நடக்கலை, ஸோ இந்த இயர்லேயும் வந்து டிஎல்சி நடக்காதா, ஸோ இது ரிலேட்டட் அப்டேட் வந்துருக்கு, அதுவும் நம்ம பார்த்துடலாம். ஆல்சோ ரீசென்ட்லி நம்ம டிரைவல் சீஃப் ரோமன் ரீக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைய வந்து வேற லெவலில் ஃபன் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோக்கான கிளிப்பை வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து காட்டுறேன். ஆல்சோ நம்மளோட ரேட்டடா சூப்பர் ஸ்டார் ஏஜ் வர்சஸ் நம்மளோட சினிஷன் லீடர் ஜான்சனாக்கான மேட்ச் வந்து நடக்குமா இன் ஃபியூச்சரில், ஸோ இது ரிலேட்டட் பண்ண அப்டேட் வந்துருக்கு, இதுவும் நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். அண்ட் ரா அண்ட் ஸ்மாக்னோட பிரான்ச் பீட் வந்து ரெண்டாகுமா இல்லையா, இது ரிலேட்டட் வந்து அப்டேட் வந்துருக்கு, அதுவும் நம்ம பார்ப்போம். அண்ட் கைஸ் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் டே, ஏன்னா நம்ம டிரைவல் சீஃப் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் டிரைவல் சீஃப் ரோமன் ரீக்ஸோட வந்து பர்த்டே. ஸோ கைஸ் இந்த வீடியோக்குள்ளே பார்த்தா இன்னுமே நிறைய நிறைய பெரிய பெரிய அப்டேட்ஸ்லாம் இருக்கும் போது, ஸோ வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் போது இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பெரிய அப்டேட் வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசியாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரீங்க, இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா, ஏன்னா இந்த சேனலில் உங்களுக்கு டபிள்யூட லேட்டஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கிடைக்கும். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட அன்டிஸ்பியூட் யூனிவர்சல் சாம்பியன் டிரைவல் சீஃப் ரோமன் ரிங்ஸ்லேருந்து இன்றைக்கி வந்து ஏன் ஸ்பெஷல் டேன்னு வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஸோ கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவல் சீஃப் ரோமன் ரிங்ஸோட பர்த்டே May 25 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரிங்ஸோட பர்த்டே. ஸோ நம்ம டிரைவல் சீஃப் ரோமன் ரிங்ஸோட பர்த்டே. ஸோ நீ கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்பேம் பண்ணுறீங்க, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் வந்து விஷ் பண்ணுங்கள், ரோமன் ரிங்ஸ் நம்ம டிரைவல் சீஃப் ரோமன் ரிங்ஸோட ஹாப்பி பர்த்டேன்னு வந்து போடுங்க கமெண்ட்ல, உங்களால் எவ்வளோ முடியுதோ வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரோட வயசு வந்து 37 வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரோட வயசு ஆகுது, 37 வயசு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து ஆகுது. ஸோ எல்லாருமே வந்து கமெண்ட்ல மறக்காம வந்து விஷ் பண்ணுங்க. அங்க இப்போ வந்து பேசுவோம் டிஎல்சி பத்தி. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா டிஎல்சி பேப்பர் வந்து நடக்கல, ஸோ இந்த இயரோ பார்த்தீங்கன்னா டிஎல்சி நடக்காதுன்னு கேட்டீங்கன்னா, ஸோ எஸ் கைஸ் இந்த இயரோ பார்த்தீங்கன்னா டிஎல்சி வந்து நடக்காது. அப்போ டிஎல்சி பேப்பரே நடக்காதுன்னு கேட்டீங்கன்னா மேபி வந்து டபிள்யூ வந்து இன் ஃபியூச்சர் பண்ணலாம், பட் இந்த இயரோ பார்த்தீங்கன்னா டிஎல்சி வந்து நடக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா டிஎல்சி ரிப்ளேஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஜுவல் வந்து வரப்போகுது. அண்ட் க்ரௌன் ஜுவல் பார்த்தீங்கன்னா டிஎல்சி வந்து ரிப்ளேஸ் பண்ண போகுது. சவுதி அரேபியாவில் நடக்க போகிற க்ரௌன் ஜுவல் பார்த்தீங்கன்னா ரிப்ளேஸ் பண்ணியிருக்கு டிஎல்சியை. ஸோ ஒன்ஸ் அகேன் பார்த்தீங்கன்னா டிஎல்சி வந்து இந்த இயர் வந்து நடக்காது. அண்ட் வரப்போகிற க்ரௌன் ஜுவல் பார்த்தீங்கன்னா November 5 அன்றைக்கி வந்து நடக்க போகுது. அண்ட் நீங்கள் வந்து எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க இந்த க்ரௌன் ஜுவல் கோசம். அண்ட் எஸ் கைஸ் இந்த வாட்டியும் வந்து டிஎல்சி வந்து நடக்காது. அண்ட் கைஸ் இப்போ வந்து பேசும் மண்டே நைட்ரோட ரேட்டிங்ஸ் பற்றி. ஸோ ரா பார்த்தினா உண்மையிலே வந்து எப்படி ஒரு ஆவரேஜாக இருந்ததுன்னு வந்து சொல்லலாம். ஸோ ஏன்னா வந்து இது வரைக்கும் ரிடல் வந்து நம்ம இவ்வளோ இமோஷனலாக வந்து பார்த்ததே கிடையாது. ஷோவில் வந்து ரேண்டி இல்லை, பட் ரிடல் பார்த்தினா அவரோட ஒரு தனி முகம் வந்து காமிச்சாரு, கொஞ்சம் இமோஷனலாக இருந்தார். ஸோ ஆகும்போது ரா பார்த்தினா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஆவரேஜாக இருந்தது, ரொம்ப நல்லாவோ இல்லை ரொம்ப கேவலமோ இல்லை, ஆவரேஜாக இருந்தது. ஸோ லாஸ்ட் வீக் வியூவர்ஷிப் கேட்டிங்கன்னா 1.76 மில்லியன் வியூவர்ஷிப் வந்து தெரிய வந்தது. அண்ட் ரீசெண்ட் அந்த ஸ்மாட்டோட வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா 1.710 மில்லியன் வியூவர்ஷிப் தெரிய வந்திருக்கு. ஸோ லைட்டாக வந்து ஏறி இருக்கு, ரொம்பலாம் வந்து ஏறல. ஸோ ஒரு ஆவரேஜ் வியூவர்ஷிப் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரீசெண்ட் அந்த மண்டே நைட் ரா வந்து எப்படி இருந்தது, 5 ஸ்டாரில் வந்து நீங்கள் எத்தனை ஸ்டார் தருவீங்கன்னு மறக்காம கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஸோ ரீசெண்ட்லி நம்ம எஜ் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் வந்து போட்டுருந்தாரு. ஸோ இவங்க வந்து 4th மெம்பராக இருப்பாங்க, ஜட்மெண்ட் டே ஃபேக்ஷனில் வந்து 4th மெம்பராக வந்து இவங்களாக இருக்கலாம், அந்த மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி நிறைய போஸ்ட்லாம் வந்து போட்டிருந்தாங்க. கோரி கிரேவ்ஸ் தென் வந்து ரீசென்ட்லி பெலி ஃபோட்டோ போட்டிருக்காங்க, அண்ட் எஜ் நிறைய போஸ்ட்டில் வந்து போட்டிருந்தாங்க, ஃபின் பேலர் ஃபோட்டோ போட்டாங்க, இன்ஃபேக்ட் ஏஜ் ஸ்டைலோட பிக்கு வந்து போட்டாங்க. ஸோ இந்த பிக்கு எல்லா போஸ்ட் போட்டிருக்காங்க இல்லையா எஜ்ஜே, ஸோ இந்த 4th மெம்பராக வருவாங்கன்னு. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக மோஸ்ட் லைக் பார்த்தீங்கன்னா எதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேஜோட போஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து லைக் வந்துருக்கு. அண்ட் இந்த போஸ்ட்டை பார்த்து பேஜ் கூட வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஜ் பார்த்தீங்கன்னா ஷாக்கர் மாரி வந்து ஒரு கேப்ஷன் வந்து எழுதி அவங்க பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. பதில் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, ஸோ எஜ் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் வந்து போட்டுருவாரு, ஸோ அவரோட ஃபேக்ஷனோட 4th மெம்பராக வந்து இவங்க இருப்பாங்கன்னு நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, யாராக இருப்பாங்கன்னு. பதவியே அப்டேட் படி பார்த்தோன்னா ஃபின் பேலர் இருப்பாங்கன்னு வந்து அப்டேட் வந்து பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். அங்கே இப்போ வந்து பேசும் பிராண்ட் ஸ்பிளிட் பற்றி. ஸோ மண்டே நைட் ரா அண்ட் ஸ்மாக்டோனோட பிராண்ட் ஸ்பிளிட் வந்து ஆயிடுச்சா. ஸோ இனிமேல் வந்து ராவில் இருக்கிற சூப்பர் ஸ்டார் வந்து ஸ்மாக்டோன் போகலாமா, அண்ட் ஸ்மாக்டோனில் இருக்கிற சூப்பர் ஸ்டாரில் வந்து ராக்கு போகலாமான்னு வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அண்ட் நீங்கள் ரீசென்ட்லி நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்க, ஸோ பிராண்ட் ஸ்பிளிட் வந்து எண்ட் ஆகுதா. ஸோ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் வந்து பிராண்ட் ஸ்பிளிட் வந்து எண்ட் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம், பட் இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஆஃபிஷியலாக வந்து சொல்லப்படல. அதாவது கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டபிள்யூக்கு வந்து எந்த சூப்பர் ஸ்டாரில் வந்து ராவில் வரணுமோ, அதாவது ஸ்மாக்டோனில் இருக்கிற சூப்பர் ஸ்டார் வந்து ராவில் வரணுமோ அவங்கள வந்து வர வச்சுப்பாங்க. அண்ட் சேம் கதை பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டோனில் வந்து ராவோட சூப்பர் ஸ்டார் யார் வேணுமோ அவங்கள வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிராண்ட் ஸ்பிளிட் வந்து ஆயிடுச்சுன்னே நம்ம சொல்லலாம். ஆனால் இன்னும் டபிள்யூ வந்து ஆஃபிஷியலாகவே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆஃபிஷியலாக எதுவுமே வந்து சொல்ல, ஸோ பிராண்ட் ஸ்பிளிட் வந்து ஆயிருக்குன்னு. ஸோ ஒரு வகையில் பார்த்தா பிராண்ட் ஸ்பிளிட் வந்து ஆயிருக்குன்னு நம்ம சொல்லலாம், அண்ட் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா பிராண்ட் ஸ்பிளிட் ஆகலைன்னு வந்து சொல்லலாம். ஸோ இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஸோ பிராண்ட் ஸ்பிளிட் ஆயிருக்கா இல்லையா, ஒன்றுமே வந்து கன்ஃபியூஸாகவே இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கைஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட டிரைவல் சீஃப் ரோமன் ட்ரிங்ஸ் பற்றி. ரீசென்ட்லி ரோமன் ட்ரிங்ஸோட ஒரு லைவ் ஈவெண்ட்டோட வீடியோ பார்த்தா செம்ம வைரல் ஆயின்னு இருக்குது. ஒரு சின்ன குழந்தைய பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரிங்ஸ் வந்து மாக் பண்ணுற மாதிரி
வந்து வீடியோ தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த வீடியோ நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து போட்டிருந்தேன். அண்ட் நீங்கள் நிறைய பேர் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ பதவியே நம்மளை இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பதவியே யூடியூப்லேயே வந்து காட்டணும், ஏன்னா வந்து யூடியூப்பில் போட்டால் நிறைய பேர் பார்ப்பீங்கன்ட்டு. ஸோ ஸ்பெஷலாக பார்த்தா உங்களுக்கோசம் வந்து இந்த வீடியோ வந்து நான் காட்டுறேன். அண்ட் இன்னொரு வீடியோ இருக்குது, அது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்துடலாம். நம்ம இன்ஸ்டாவோட ஐடி பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் நண்பா தான். ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பதவியே அந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க. அண்ட் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரீஸ் மாதிரி வந்து அந்த ரியாக்ஷன் வந்து கொடுக்குறாரு. அந்த சின்ன குழந்தை தென் வந்து ரோமனும் வந்து பார்க்குறாரு. அண்ட் ரோமன் பார்த்தா அந்த குழந்தைய வந்து கலாய்க்கிறாரு, மூஞ்சி பார்த்தா ஒரு மாதிரியாக வந்து பண்ணுறாரு. ஸோ வகையில் பார்த்தீங்கன்னா ரோமன் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு லைவ் இவெண்ட்டில் குழந்தையெல்லாம் கலாய்ச்சிக்கிட்டு. ஏன்னா ரோமன் ஏன்னா ரோமனுக்கே தெரியும் இன்னும் வந்து நம்ம நிறைய லைவ் இவெண்ட்டில் வந்து இருக்க போகிறது இல்லைன்னு வந்து அவருக்கே தெரியும். ஸோ அதனால் வந்து இப்போ இருக்கிற லைவ் இவெண்ட் வச்சு அவர் வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பதவியே இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு சின்ன குழந்தைய பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரீஸ் வந்து கலாய்ச்சிருக்காரு, ஜாலியாக ஃபன் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது, இது வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணேன். அங்கே இப்போ வந்து பேசும் யுனைடெட் ஸ்டேட் டைட்டில் பற்றி. நம்மளோட கரண்ட் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன் ஆஸ்டின் தியூரி, சாரி வெறும் தியூரி தான் சொல்லும். ஸோ தியூரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூஎஸ் சாம்பியனாக இருக்காரு. ஸோ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டைட்டில் வந்து அவர் வந்து கஸ்டம் டைட்டிலாக வந்து இது பண்ணோம், அவருக்கு ஏற்ற போல் பார்த்தீங்கன்னா அவரை வந்து டைட்டில் வந்து மாற்றலான்னு இருக்காரு வந்து பேசியிருக்காரு. அண்ட் லைக் வந்து அவருக்கு வந்து அந்த ஸ்பின்னர் டைட்டில் வந்து ரொம்ப பிடிக்கும், நம்ம ஜான்சன்லாம் வச்சுருந்தார் இல்லையா அந்த டைட்டில் வந்து நடுவில் சுற்றுற மாதிரி இருக்குமே. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா. அண்ட் இன் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தியூரி வந்து டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணலான்னு இருக்காரு, ஒரு கஸ்டம் டைட்டில் வந்து கொண்டு வரலான்னு பார்க்குறாரு. அண்ட் என்ன ஐடியா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த டைட்டிலில் வந்து கேமரா போடுற மாதிரி, ஏன்னா நம்ம ஆஸ்டின் தியூரியோட இது கெமிக் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் வந்து எப்பவுமே செல்ஃபி எடுத்துருப்பார், அவர் வந்து எந்த மேட்ச்சில் வந்து ஜெயிச்சிடறாரோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த டைட்டில்லையே வந்து செல்ஃபி எடுக்கலாம் அந்த மாதிரி வந்து இவர் வந்து ஐடியா கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, ஸோ இவர் கெமிக்கு ஏற்ற போல ஒரு டைட்டில் வந்து டைட்டிலில் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும், அண்ட் டபிள்யூ வந்து இதை பண்ணுவாங்களா, அண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸும் இருக்குது. ஏன்னா இப்போ ஏன்னா ஆஸ்டின் தியூரி வந்து நம்ம வின்ஸ் மெக்மேனோட புள்ள மாரி இல்லையா, ஸோ அதனால் வந்து இதுக்கு நடக்கிறதுக்கு சான்சஸும் இருக்குது. பதவி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, ஒரு டைட்டிலுக்குள்ள கேமரா இன்ட்ரோ எப்படி இருக்கோ அதை பற்றி உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ரேட்டடாக சூப்பர் ஸ்டார் ஏஜ் வர்சஸ் நம்மளோட சினிஷியல் லீடர் ஜான் சீனா பற்றி. ஸோ ரீசெண்ட்லி நான் தான் மண்டே நைட் ராவில் பார்த்தீங்கன்னா நம்ம எஜ் வந்து வேறு லெவலில் டீஸ் பண்ணிட்டாரு. ஸோ அவர் வந்து ஜான் சீனா கூட மேட்ச் பண்ணிட்டு. ஸோ நம்ம எஜ் வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா லைக் வந்து ஐ வாஸ் நாட் ஹேண்ட் பிக் டு சிட் ஆன் த டாப் ஆஃப் மவுண்டன் லைக் ஜான் சீனா, ஐ சிட் அட் த மவுண்டன் பிகாஸ் ஐ ஆம் எ மிராக்கிள் ஆஃப் மை ஓன் ஹார்ட் ஒர்க்னு வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது இவர் வந்து என்ன சொல்லுறாருன்னா லைக் வந்து ஜான் சீனா வந்து எல்லாமே வந்து குத்துட்டாங்க, அண்ட் அவனை வந்து மேலே வந்து கொண்டு வந்துட்டாங்க, அவனை வந்து புஷ் பண்ணி அந்த மாதிரி வந்து எல்லாம் பண்ணிட்டு அவனை வந்து எப்பவுமே வந்து மேலே வச்சிருக்காங்க, அவன் வந்து இவ்வளோ பெரிய இதுவாக இருக்கான். ஆனால் நான் வந்து அப்படி கிடையாது, நான் வந்து ஒரு மிராக்கிள், நான் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கேன், இந்த பெரிய நான் வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கேனா அது வந்து என்னோட ஹார்ட் ஒர்க் தான், அண்ட் நான் வந்து ஜான் சீனா எல்லாம் வந்து என்ன யாருமே வந்து இது பண்ணல ஹெல்ப் பண்ணலன்னு வந்து நம்ம எஜ் வந்து சொல்ல வர்றாரு. ஸோ வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜான் சீனாவை இவர் வந்து மாக் பண்ணியிருக்காரு. அண்ட் ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ரோமன் வந்து சொல்லியிருந்தாரு, ஸோ எனக்கு வந்து ஏஜ் வர்சஸ் ஜான் சீனாக்கான மேட்ச் பார்க்கணும். அண்ட் இன் பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்டர்வியூவில் எஜ் வந்து சொல்லியிருந்தாரு, ஸோ நான் வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நான் ஜான் சீனா கூட வந்து மேட்ச் பண்ணணும்னு வந்து எஜ்ஜு சொல்லியிருந்தாரு. ஏதோ ஒரு பழைய வீடியோ கூட வந்து நான் அதை சொல்லியிருந்தேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கதை வந்து நடந்திருக்கு. ஸோ ரீசென்ட்லி எஜ்ஜு வந்து டீஸ் பண்ணிட்டாரு, அண்ட் நம்ம ஜான் சீனா கூட வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாரு. ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து ஜான் சீனா வர்சஸ் எஜ்ஜுக்கான மேட்ச் வந்து பார்க்க விரும்புவீங்களா இல்லையான்னு வந்து மறக்காம கலந்து ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து தீவிரமாக வந்து வெயிட் பண்ணுறேன். ஸோ ஏஜ் வர்சஸ் ஜான் சீனா மேட்ச் ஒன் செகண்ட் நந்தா வேறு வேறு லெவலில் இருக்கும். அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் பற்றி. ஸோ லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயிலாக வந்து நடந்தது. பிளாக்ல சமர்ஸ்லாம் ரிட்டர்ன் பண்ணார், ஜான் சீனா மணிந்த பேங்க்ல ரிட்டர்ன் பண்ணார், எஜ் ரிட்டர்ன் பண்ணார் ஸ்மாக்டவுன்ல, இந்த மாதிரி நிறைய ரிட்டர்ன் வந்து நடந்தது லாஸ்ட் இயரில். அண்ட் கேஸ் இதோட வந்து கதை முடியல. ஸோ இந்த இயரில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து பெரிய பெரிய ரிட்டர்ன் வந்து பிளான் பண்ணியிருக்காங்களா. ஸோ இங்கே அப்டேட் வந்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம ஜான் சீனா வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாரு பிஃபோர் மணிந்த பேங்க்கு முன்னாடி வரலாம், இல்லை சமர் ஸ்லாம்க்கு முன்னாடி வந்து நம்ம ஜான் சீனா வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாரு. அண்ட் நம்மளோட பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் வந்து உறுதியாக அவர் வந்து ரிட்டர்ன் பண்ண தான் போகிறாரு. அண்ட் இன்ஃபேக்ட் ரூமெல்லாம் வந்து போயிருக்கு. ஸோ அண்டர்டேக்கர் கூட வந்து ரிட்டர்ன் பண்ணலாம், ஏன்னா ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா கிரவுன் ஜுவலோட போஸ்ட் வந்து போட்டாங்க இல்லையா டபிள்யூ. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா கேப்ஷனில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா லைக் வந்து லெஜெண்ட்ஸ் வில் ரைஸ் அகெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப்ஷன் வந்து போட்டிருப்பாங்க கிரவுன் ஜுவல் கீழே. ஸோ லெஜெண்ட்ஸ் வில் ரைஸ் அகெயின்னா திரும்பி வந்து லெஜெண்ட்ஸ் வரலாம் அந்த மாதிரி வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டர்டேக்கரை பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து நெவர் சே நெவர் வந்து சொல்லியிருப்பாரு, நம்ம எல்லாரையும் வந்து டவுட்டில் வந்து வச்சிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி பார்த்தா அண்டர்டேக்கரை பார்த்தீங்கன்னா வந்து வரலாம். அண்ட் கோல்ட்பர்க் பற்றி வந்து சொல்லவே தேவையில்லை, கிரவுன் ஜுவலோட அனௌன்ஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்ட்பர்க் வந்து ட்ரெண்ட் ஆகிருக்காரு. ஸோ அவரும் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். அண்ட் நம்மளோட பீப்பிள் சாம் த ராக்கும் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாரு, அவருக்கான ரூமர்ஸும் வந்து போயின்னு இருக்கு. ஸோ வரப்போகிற ரெசல்மேனியா 39 வந்து அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணுவார். ஸோ இந்த அப்டேட் கேட்டு நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, ஸோ இவ்வளோ பெரிய பெரிய ரிட்டர்ன் வந்து நடக்க போகுது. அண்ட் இதை பற்றி உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம காலையில் ஷேர் பண்ணுங்க. ஸோ கைஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எதுனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி டபிள்யூட லேட்டஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.